கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 10வது அதிகாரத்துடைய அறிமுகத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் 10 இன்ட்ரொடக்ஷன். ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். உமக்கு மகிமை தருகிறாம், அம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். உமக்கு மகிமை தருகிறாம், அம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். அல்லேலூயா தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சொஸ்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொஸ்திரமே உகர ரிவர ரிகரீபன ரிகர வல்லவரே மகிமையாய் அது சயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் அதிசயமானதே, உந்தன் திருநாமம் அதிசயமானதே. உகர ரிகர ரிபரரா ரிபர ரிபர ரிகனரா வாழியோனை எகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், வாழியோனை அகற்றி நீர் தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர். அப்பார உப்பார உப்பாரரா ரிப்பார ரிப்பார ரிகரா. கண்மலையின் விடுப்பில் வைத்து கரத்தால் ஓடுகிறீர், கண்மலையின் விடுப்பில் வைத்து கரத்தால் ஓடுகிறீர். என சொல்லி பாடுவேன் யான் இதயவேந்தனே, என சொல்லி பாடுவேன் யான் இதயவேந்தனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைஸ்ல இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிரதான கிருபையினால யோவான் 10வது அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 9வது அதிகாரம் குருடனை குறித்து ஒரு அளவான ஸ்டடி, எனக்கு அது பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம 10வது அதிகாரத்துல இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தை பார்க்க இருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன்ல இன்ட்ரடக்ஷன் நிறைய இருக்குது. அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா டைட்டில்ஸ் என்னங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார், அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன் பேர்கள் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம்னா, இந்த யோவான் 10வது அதிகாரத்துல ரெண்டு முக்கியமான பேர்கள் இருக்குது. நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பத், ரெண்டு பேர்களை இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பெயர். 9வது அதிகாரத்துல எங்க அவருடைய நாமம் இல்லை, 8ல் 7ல் 5 இல்லை, அவருடைய நாமம் சொல்லப்படலை. நான் மேசியா அப்படின்னு சொன்னார், தன் பேரை சொன்னார். ஆனா இங்க அப்படி ரெண்டு புதிய நாமங்கள் இருக்குது, அதனால நாமங்களை பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்லாக ஒரு நாமத்தை பார்க்க இருக்கிறோம், அது பேர் ஆமேன். சரியா, ஆமேன். நம்ம எல்லாத்துக்கும் ஆமேன் சொல்றோம், அவர் பேரு ஆமேன். வாசிப்போமா வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 14வது 3:14 லவோதேக்கா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கும் ஆதியா இருக்கிற ஆமேன் என்பவர். ஆமேன் என்பவர் இருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ஆமேன். இங்க எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷனை பத்தி சொல்றாங்க. இந்த கிரியேஷன்ல தான் நம்ம பார்க்கறோம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன். கிரியேஷன்ல அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் உண்டாக்கப்படலை, ஆனா அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஆக கடவுள் நம்மளுக்கு தெரியும். ஆனா
இது வேதத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? வேதத்துல ஒரே ஒரு இடத்துலதான் ஆமைங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் கிடையாது. வாசிப்போமா. நீங்க அதை தெரிந்து கொள்றதுக்கு எரேமியாக்குள்ள வரணும். எரேமியா 28:6 இருக்கு. எத்தனையோ பேர்களுக்கு தெரியாத ஒரு இடம் இது. எல்லாரும் ஆமைன்னு சொல்லுங்க ஆமைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி சொல்லும்போது எனக்கெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமீன்கிறது அங்கேருந்து வரணும். நம்ம பாடல் பாடும்போதே ஆமீன் நம்ம பாடும், எனக்கு ஆசை சொல்ல ஆமீன் நான் போடுவேன். ஏன் அது போடுறேன் என்னன்னா, அந்த ஆமீன் போடாமல் எனக்கு இருக்க முடியாது, ஆனால் சொல்லி செய்ய வைக்க முடியாது. சரி, விளக்கத்தை பார்ப்போம். எரேமியா 28:6 ஆமீன் கர்த்தர் அப்படியே செய்வாராங்க இருக்காரு. ஆமீனா கர்த்தர் அப்படியே செய்வாருக்கு. அப்போ அங்கே பாஸ்டர் புல்பிட்லேருந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்குற ஒரு நபர் அது தனக்கு அது வருது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடுன்னா ஆமே அப்படியே கர்த்தர் செய்யட்டும்னு சொல்லணும். ஸோ அந்த எரேமியா 28:6 தான் ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக அப்படின்னு இருக்கு. சரி, முதல் நாமத்தை பார்த்துட்டோம். இந்த நாமத்தையே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கறதுக்கு ஆமேங்கிறத பவுல் எப்படி விளக்குறாரு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு கொரிந்தியர் 1:20 2 Corinthians 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கு. ஒரு அருமையான ஒரு விளக்கம். ஆமைங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம டைட்டிலாக பார்த்துட்டு இருக்கிறோம். நீ பார்க்க போகிற முதல் டைட்டிலே எல்லா டைட்டிலும் முக்கியம்தான். அந்த டைட்டிலுக்குரிய விளக்கத்தான் நான் என்னால் முடிந்தளவு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டைட்டில் எவ்வளோ முக்கியம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக மாறுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இந்த வசனம் இவருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அப்படின்னாங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து என்னெல்லாம் பெற்றுக்குள்ள போகிறீங்களோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலம் வந்துச்சு. நேற்று அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை வச்சுனேன். அதை எத்தனை பேர் நிறைய ரெண்டு பேர் இருக்கீங்க. பாலசுந்தரி வாசிச்சாலா எனக்கு தெரியாது. அப்போ செல்வி டீச்சர் அது தியானிச்சிருப்பீங்க, நீ உடனே எழுதி வச்சிருப்பேன். அப்போ அதை மற்றவங்களுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டோடைய நாம மகிமைப்படும். அதை நம்ம பார்க்குறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அவர் என்னெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறதுல அட்டைக்கு அட்டை. அன்னைக்கு பிரதர் சாம் ஜெபத்தில் சொல்கிறாரு, ஒரு ஸ்காலர் 4500 வாக்கு தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு சில வாக்கு தத்துவங்கள் எனக்கெல்லாம் இது அது பர்டைனிங் டு மீ, எனக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. சரி, இந்த ஆமென்கிறத நான் பார்த்தாச்சு. ரெண்டாவது அவருடைய நாமத்தை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துது 22:13 வாசிப்பேன். 22:13 நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினரும் பிந்தினருமா இருக்கிறேன். இது அவருடைய எக்ஸ்பான்ஷன் பக்கம். எப்படி எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையை ரெண்டு இட இதுக்குள்ள கொண்டதெல்லாம் பிறந்த வருஷம் இறந்த வருஷம். நான் 1958 பிறந்தேன். சரி, 58 எப்போ மறிப்பேன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அப்போ பிறப்பு கன்ஃபர்ம்ட், மறிக்கிறதும் கன்ஃபர்ம்டு, ரெண்டு கோடால ஒரு சின்ன கோடு இருக்குது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. சரி, ரைட். அதுபோல் நாம் இருக்கிற இடம் கன்ஃபர்ம்டு. நான் பிறந்தது மதுரையில் கிரேஸ் கனெக்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு சொல்ல ரைட். விருதுநகரில் என்னுடைய படிப்பை முழுதும் முடித்தேன். குல்பர்காவில் என்னுடைய மெடிக்கலில் படித்தேன். வெளிநாடு ஒரே ஒரு கண்ட்ரி தான் நான் போயிருக்கிறேன், அது சிங்கப்பூர். போகும்போது சோகமாக போனேன், வரும்போதும் சோகமாக வந்தேன். ஆனால் இதுக்காண்டி நான் எங்கேயுமே போனது கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி அத்தனை வெளிப்படுத்துகிறார்னா, வெளிப்படுத்துதல் 22:13 அடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும். ஆல்ஃபா ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிரேக்க எழுத்து. எப்படி இங்கிலீஷில் ஏ டு ஜெட் இருக்கோ, தமிழில் ஆ டு அக் இருக்குதோ, அதுபோல் கிரேக்க மொழியில் ஆல்ஃபாங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒமேகாங்கிறது லாஸ்ட் லெட்டர்.
ஆதி என்னது உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடி அங்கதி, அந்தம் முடியறது அந்தம் லாஸ்ட், முந்தினவர் பிந்தினவர் இது அவருடைய நாமம் ரைட். இந்த நாமத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நாமத்தை பார்க்கணும். ப்ராக்டிக்கலான நாமனா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாட் இஸ் டூயிங் வாசிப்போம். ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம். ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் இங்கிலீஷில் அழகாக இருக்குது, தமிழில் அந்தளவுக்கு அதனுடைய கருத்தை கொண்டு வர முடியல. இங்கிலீஷ் என்ன பண்ணுறோம்னா அட்வொகேட் அப்படின்னு இருக்கு. அட்வொகேட் யார் சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒரு பக்கம் ஜட்ஜ் இருக்கார், ஒரு பக்கம் குற்றவாளி இருக்கார், ரெண்டு கூடால ஒருத்தர் நடுவில் இருக்கார், அவர் தான் அட்வொகேட். வாசிப்போமா. ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவர்களை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தால் நீதிபாரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தை பறந்து பேச. நீதிபாரர் அப்படின்னு தமிழ் இருக்கு, இங்கிலீஷ்ல இன்னும் அழகாக இருந்தது அட்வொகேட். சரி, அட்வொகேட்டுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சாட்சிக்காக பேசுவார், தன்னுடைய சாட்சிக்காக பேசுவார். ஒரு முறை நான் நாகர்கோவில்ல எங்களுக்கு ஒரு சொத்து இருந்துச்சு, அதில் மூன்று தலைமுறையாக ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். உனக்கு காலி பண்ணுறதுக்காக நான் போய் ஒரு வக்கீல்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அந்த வக்கீல் ஒரு ஆள் உட்காந்து பேசிட்டு போகிறார் என்கிட்ட. அந்த ஆளை கேஸை பற்றி எங்கிட்ட சொல்கிறார். என்ன கேஸ்னா, இவர் ஒரு நபர்கிட்ட 10 லட்சம் ரூபா கேஷ் வாங்கியிருக்கார் கடனுக்கு, வாங்கிட்டு ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய கையெழுத்தே கிடையாது, சாட்சியம் இதெல்லாம் அந்த ஃப்ராடுத்தனம். இப்போ இவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் 10 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான்னு சொல்லி. இதில் என்ன ஜோக்குன்னா, என்ற வக்கீல் சொல்கிறார் 10 எனக்கு 2 இரண்டுமே கொடுத்துட்டார், 2 எனக்கு கொடுத்தனால நான் அவருக்கு 8 லட்சம் ரூபா மிச்சம் பிடிச்சி கொடுக்குறதுக்கு இந்த கேஸை அவருக்கு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்கிட்ட சொல்கிறார். நான் என்னென்னலாம் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வக்கீலுக்கு நல்லா தெரியும் இவன் தான் வாங்கிட்டு கொடுக்கலாம. அப்போ இதனால் என்னுடைய சாட்சி என்னுடைய கட்சிக்காரர் அப்படின்னு சொல்கிறாருன்னா பணம் வாங்கிட்டு தான் சொல்கிறார். இங்கே அப்படி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நான் அவட நம்முடைய அட்வொகேட்டாக மாறுறாருன்னா நம்முடைய பிள்ளைகள், அதனால தான் என் பிள்ளைகளே அப்படின்னு பார்க்குறோம். அவர் நம்முடைய அட்வொகேட்டாக இருக்கிறார். அதுக்கு ஒரு பேரை பார்க்குறோம், அட்வொகேட்ங்கிற ஒரு பெயர். சரி, இன்னொரு அருமையான பேரை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரேயர் எடுத்துக்கலாம். இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக நமக்காக எழுதப்பட்ட பேர்கள். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். நம்முடைய விசுவாசத்தை தூக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு. அவருக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை தூக்கிட்டார் முடிப்பார், இது அவருடைய பெயர். இதுதான் ப்ராக்டிக்கலாக ரொம்ப பிரமாதமான அப்ளிகபிள் பெயர். இப்போ இஸ்ரேல் பாண்டி டிரைவர், டிரைவருங்கிறது அவருடைய கார் ஓட்டுகிற திறமையினால் கிடைக்கிற பெயர். அது என்ன, நீங்கள் ஒரு போதகர் அப்படிங்கிறீங்க. நான் போதகராக இல்லையாங்கிறது நீங்கள் கொடுக்குற எனக்கு கொடுக்குற ஒரு பட்டம். நான் ஒரு டாக்டர், அது ரைட்டு, நான் படிச்சிருக்கேன், அது என்னுடைய குவாலிஃபிகேஷன். ஆனால் அந்த பட்டங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வைத்து கிடைக்கிறது. அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தை தூக்குறோம், விசுவாசத்தை முடிக்கிறோமா இருக்குது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர். சரி, அடுத்து ஒரு பெயரை பார்க்க போகிறோம், வெளிப்படுத்துதல் 3:14. வெளிப்படுத்துதல் 3:14. லவதோக்கியா சபை தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னென்றால் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்க. ஆமையை விட்டுருவோம் இப்போதைக்கு. ஆமையை பார்த்தாச்சு. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிங்கிறத தமிழில் சரியாக வரலை. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா கிரியேஷன் ஆஃப் காட். இல்லைங்களா, கிரியேஷன் ஆஃப் காடு தான். இங்கே என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதை உண்டாக்குனார் அவர். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒரு பெரிய ஒரு தாஜ்மஹால் இருக்குது, அதை கட்டினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாஜஹான் சொல்லுவீங்களா கொத்தனார் சொல்லுவீங்களா? கொத்தனார் தான் கட்டினார். இல்லை நான் சொல்லவே மாட்டேன், இவர் ஷாஜஹான், இவராக கரண்டியை பிடிச்சிக்கிட்டு செஞ்சார். எத்தனையோ 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 மக்கள் அதில் சேர்ந்து அவருடைய இன்புட்டெல்லாம் பண்ணினாலும் செய்தது யாருன்னா ஷாஜஹான். அதில் சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு? அதுபோல் இங்கே இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் காட். இவர் கொத்தனருக்கு தேவையில்லை, ஆசாரி தேவையில்லை, மேன்ஷன் தேவையில்லை,
சித்தால தேவையில்லை, யாருமே தேவையில்லை, அவரே உண்டாக்குறார். அதனால கிரியேஷன் ஆஃப் காட்ங்கிற ஒரு நாமத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு நாமத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது எரேமியா 23:5 வாசிக்கிறோம். எரேமியா 23:5. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆமேன் பார்த்துட்டோம். ஒரு நீதி உள்ள கிளையை எலும்பப்பன், நீதி உள்ள கிளை, அவருக்கு ஒரு பிரான்ச் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பிரான்ச்சுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளை. இந்த நீதி உள்ள கிளையை இன்னும் சில வசனங்களை பார்த்தா தான் இந்த நீதி உள்ள இங்கே இறைவையில் பார்த்துட்டோம். அதே கிளையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசையா 53 கிளை எங்கேருந்து ஆரம்பிக்குது, இறைமே கிளைன்ட்டார். ஆனால் இயேசையா இந்த கிளை எங்கேருந்து வருது அப்படின்னு காமிக்கிறார். பார்ப்போமா, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறோம் யார், கர்த்தருடைய புயம் யார் கேள்விப்பட்டது, இளம் கிளையை போலவும். அது கிளை, இளம் கிளை. இளம் கிளைனா என்ன அர்த்தம்னா குட்டி பேபி. இந்த பெரிய மரத்தை வெட்டுறது கஷ்டம், டக்கு டக்கு டக்குனு கோடாரி வச்சு வெட்டணும். ஆனால் ஒரு சின்ன துடிதை லேசை உடச்சிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவனை கொல்றதுக்கு ஏறது முயற்சி பண்ணான். அதான் இளம் கிளை, பட் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேறே படம். இந்த இளம் கிளை, கிளை இது எங்கேருந்து வர கிளை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம பார்க்கணும். கிளை, இளம் கிளை, இது எங்கேருந்து வருகிறது வாசிப்போமா. அது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 11 உள்ளது. கிளைங்கிறது எங்கேருந்து வருது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுதி. இப்போ ரூட்டு, ரூட்டு தான் என்ன, நாங்கள் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசாண்டர், டாக்டர் ஹெச் லைசாண்டர்ட்டிருந்து வந்த நாங்கள். டாக்டர் ஹெச் லைசாண்டர் எங்கேருந்து வந்தார்னா அவர் சாமுவேல் லைசாண்டர் எங்கள் தாத்தாட்டிருந்து வந்தார். ஒரு ரூட், நாங்கள் ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுதி. அந்த கிளை தான் அவருடைய பெயர், நாமம் கிளைங்கிற நாமத்தை. எரேமியா 23:5 வசனம். சரி, நம்ம பலமுறை தியானித்த ஒரு நாமத்தை பார்க்க போகிறோம். அது ஜீவ அப்பம், யோவான் 6:35 வசனம். 6:35 ஜீவ அப்பம். இதுக்கு நம்ம பல பல நாட்களாக தியானிச்சிட்டோம். சின்ன வசனத்து எக்ஸ்பிளனேஷன், இந்த ஜீவ அப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பம்னா என்னதுங்க, இன்னைக்கு விருதுநகரில் தமிழ்நாட்டில் இயேசு பிறந்திருந்தார்னா அவர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஜீவ இட்லி அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன்னா அப்பங்கிறது நமக்கு புரியாத ஒரு பெயர். நார்த் இந்தியாவில் பிறந்திருந்தான்னா நான் ஜீவ சப்பாத்தி அப்படின்னு எழுதியிருக்கேன். சாப்பிட்ற ஐட்டம் அவ்வளோதான். இங்கே சாப்பிட்ற ஐட்டம்னா அதை நம்ம சாப்பிடணும், புசிக்கணும். என்னுடைய சரீரம், சரீரத்தை தான் அப்பம், ரத்தத்தை தான் நம்ம பானம் பண்ணணும். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. வேணா நீங்கள் யோவன் 6 எடுத்து பார்த்துக்கோங்க. ஆனால் நாமத்தை மட்டும் பார்க்கணும், ஜீவ அப்பம். சரி, இன்னொரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். நாமத்துக்குரிய விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நாமத்துக்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு முக்கியமான நாமங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானே வாசல், நானே வழி, நல்ல மெய்ப்பன் நாமம், ரைட். அடுத்த நாமத்தை பார்க்க போகிறோம், எபேசியர் 2:20. எபேசியர் 2:20 மூளைக்கல், கார்னர் ஸ்டோன். மூளைக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இது மூளையில் கிடக்கிற கல், மூளைக்கல். நமக்கு ஒரு மூளையில் கிடந்தால் அது மூளையில் சொல்லும் கார்னர் ஸ்டோன் அப்படின்னா. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த காலத்தில், இந்த வேதம் எழுதப்பட்ட காலத்தில், பிரமிட் கட்டின காலங்கள்லாம் இரும்பு கிடையாது, மரம் கிடையாது, சிமெண்ட்டு கிடையாது. அப்போ அவங்க ஒரு பில்டிங் கட்டுறதுன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கல் உரத்தில் வைப்பாங்க, இன்னொரு கல், அப்படியே ஒவ்வொரு கல்லாக கிட்ட 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 கொண்டு வந்து நாலு பக்கமும் கற்கள் வரும். சென்டரில் இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும். இது பார்க்குறீங்க, இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரு இருக்கும், இங்கே ஒரு கரு, நாலு பக்கம் நாலு கரு இருக்கும். அப்போ அந்த பில்டிங்கில் வர்ற கல் கரெக்டாக இதில் போய் ஏறிடும். இது இங்கே ஏறிடும், இது இங்கே நாலு பக்கத்தில் உள்ள கல் இங்கே ஏறிடும். அதான் டாப்பில் இருக்கும் அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா
இங்கே இருக்கிற லோடு ஃபுல்லாக இந்த சைடில் ஏறுது, இந்த பக்கத்தில் ஏறுது, நாலு பக்கத்தில் உள்ளது ஏறுது. இப்போ அதில் ஒரு சின்ன கிராக் அதில் இருந்துச்சுனா ஹோல் பில்டிங் கொலாப்ஸ் ஆகும். அதுக்காக அன்றைக்கி ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் வேலை என்ன, சோதிப்பாங்க, டெஸ்டட். அதான் ஏசாயில் பார்க்குறோம், அவர் சோதிக்கப்பட்ட கல், முளைக்கல். அந்த கல் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் பதறான். அப்போ அந்த கல் சோதிக்கப்படுது. எப்படி சோதிக்கப்படுது, 3 வருஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். சாத்தான் சோதிக்கிறான். ஆனால் கடைசியில் முடிக்கும் போது சொல்ற, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமாங்கிறார். காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்கிறான், குற்றமற்ற ரத்தம்னு சொல்கிறான். சிலுவையில் அவர் தொங்கி மரிக்கும் பொழுது 100 அதிபதி இது தேவனுடைய குமாரனை சாட்சி கொடுக்குறார். காரணம், சோதிக்கப்பட்டாலும் எந்த இடத்துலையும் அதை கிராக் கிடையாது. அதனால தான் நம்ம பார்க்குறோம் எருமியா எபேசியர் 2:20 அப்போ சிலர் தீர்க்க தரிசி என்பதுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட அஸ்தி மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். மூளைக்கல்ங்கிறது அவருடைய ஒரு நாமத்தில் ஒரு நாமம். சரி, இன்னொரு நாமத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த நாமத்தை சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் குட்டி குழந்தையாக இருக்கிறார். இந்த குழந்தைய தூக்கி கொண்டு வர்றாங்க. எங்கே கொண்டு வராங்க, தேவாலயத்துக்கு. தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது இந்த குழந்தைய கையில் தூக்கி சிமியோன் ஒரு பேரை சொல்லுகிறார். சிமியோன் என்ன பேர் சொல்லி ஆண்டவராகிய இயேசு குழந்தை இயேசுவை பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 2:25 சிமியோன் கொடுத்த பேரை நம்ம பார்க்க போகிறோம். சிமியன் என்ன சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகியும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான். இஸ்ரவேல் ஆறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறது, இருள் இருக்குது, அதால் ப்ரொசீட் பண்ண முடியல. அவங்களுக்கு எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. எருமியாவோட மல்கியாவோட ஆண்டவருடைய சத்தம் நின்றுச்சு, பேச மாட்டேங்கிறார். இப்போ யோவான் ஸ்நானம் மூலமாக ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானம் சொல்கிறாரு, ஒரு முன்னோடியாக வந்துட்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சாட்சியை பார்க்குறோம். அது என்னென்னா ஒரு ஆறுதல். இந்த ஆறுதலை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலின் ஆறுதலை இப்போ யாராவது ஒருத்தங்க மறைத்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, துக்க நிவர்த்தி மீட்டிங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங் ஒன்று வைப்பாங்க. இப்போ அது போய் போய் எவ்வளவு மோசமாகி போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்ரிவன்றத்தில் எங்களோட ரிலேஷன், வெரி க்ளோஸ் ரிலேஷன் இறந்துட்டாங்க. இறந்த உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக வந்து கேட்குது, நீங்கள் துக்க மீட்டிங்க்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் இன்னும் நாங்கள் பிளான் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் அப்பமும் சிக்கனும் கொடுக்கணும். என்னது, அப்பமும் சிக்கன்? ஆமாம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா, இது கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி கொடுத்தாங்க. வர்றவங்களாம் எதுக்காக வராங்க, துக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கெலாம் வர்றது கிடையாது, நல்லா சாப்பிடுங்க. அப்படி ஒரு ட்ரெண்டே மாறி போச்சு. இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் எதுன்னு வரலைன்னு நான் நினைக்கிறேன். மீட்டிங் வைப்பாங்க, சின்னதாக முடிச்சுருவாங்க. ஆனால் சுதந்திரத்தில் அந்த துக்க நிவர்த்திங்கிற மீட்டிங் மாறி சந்தோஷமான ஒரு மீட்டிங்காக மாறிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவர் வந்து எதுக்காக வருகிறாரு, துக்கத்தை இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறப்படுறாங்க. சரி, அவருடைய இன்னொரு ஸ்பெஷல் பேரை நம்ம பார்க்கப்படும். அது எங்கே பார்க்கலாம்னா, ரோமர் 11 பார்ப்போம், 26 ரோமர் 11:26 இந்த பிரகாரமாக இஸ்ரேல் எல்லாரும் ரட்சப்படும். மீட்கிறவர், மீட்கிறவர்ங்கிற ஒரு பேர். மீட்கிறவர்னா என்னது, ரத்தத்தை சிந்தி மீட்கிறார். ஆனால் இந்த மீட்கிறவர் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் உங்களுக்கு பலமுறை விளக்கியிருக்கேன், அதனால் விளக்குறேன். 11 முழுவதும் எதை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் தள்ளி வச்சிட்டார். ஏன் தள்ளி வச்சிட்டார் அப்படின்னா, அவர்களில் எதுக்காக உருவாக்குனார்னா, ஒரு உயர்ந்த பொசிஷன் வச்சுருந்தார். எந்த காலத்துலனா, சாலமோன் காலத்தில் ஹையஸ்ட் பொசிஷன் வச்சுருந்தார். ஷேபா நாட்டு ராசேஸ்ரி எல்லோரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து தேவன் குறித்து சொல்கிறத நிப்பாட்டிட்டாங்க, சொல்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் தான் இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த இஸ்ரேல் தேசத்தை அண்டர் ஸ்டாப்னு வச்சுட்டார். ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப். பரிசுத்தாரனர் வந்து புறஜாதியருடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதியார் காலம் வர்றது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குது. இப்போ பாருங்கள்,
25 வசனம், மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே முத்திமானர் என்னாருங்கள், ஒரு ரகசியத்தை நீங்கள் அறியும், ஏனென்றால் புறஜாதியின் நிறைவு வர வர ஒரு பங்கு கடினமாக இருக்கும். அப்போ அந்த புறஜாதியார்கள் சபை பரலோகத்துக்கு எடுத்து கொடுத்தப்பட்ட பிறகு தம்பி அழகான ஒரு வசனம் போட்டிருக்காரு, இயேசுங்கிற பேருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. தம்பி நம்ம பேருடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலையா எபினேசர்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமங்களை பார்க்குறோம். எபினேசர்ங்கிற பேரே மாதிரி ஒரு நாமத்தில் ஒரு பேர் தான். ரைட், தம்பி எபினேசர் போட்டிருக்காரு. விரைவர் அதனால் கேட்டுக்கோங்க, இந்த 23 வசனம் சபை புறஜாதியார சபை பரலோகத்துக்கு பேர். அப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், அதைத்தான் மீட்பர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அது ஒரு பேரை நம்ம பார்க்குறோம். அவர் பிறந்தவர் பிறக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து என்ன பெயர் கொடுக்கப்பட்டது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். தெரியாததை நான் உங்களுக்கு காட்டவே போகிறது கிடையாது. ஏசாயா 9:6 வசனம், ஏசாயா 9:6. ஏசாயா 9:6 இங்கே என்ன பார்க்கணும்னா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இதெல்லாமே அவருடைய நாமங்கள். எல்லா நாமங்களையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், இதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது ரெண்டுமே முதல் வரிகையோடு நின்றுச்சு. ரெண்டு வரிகையும் இதுக்கு ஒரு வசனத்துக்குள்ள உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ரெண்டு வருகை, முதல் வருகை ரெண்டாவது வருகை. முதல் வருகையில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எஸ் பிறந்துட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கொடுக்கப்பட்டார்னா அந்த குமாரன் வச்சுக்கோ, அவங்கெல்லாம் நம்ம ரட்சகராக எடுத்துக்கிட்டோம். இஸ்ரவேல் மக்கள் அவர் சிறுவில் அறிஞ்சிட்டாங்க. இனி இந்த கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் இந்த உபமிக்கு வரும்போது இந்த வசனம் நிறைவேறல. இது 1000 வருட சாட்சி நிறைவேற வேண்டிய வசனம், ரெண்டாவது வருகையிலிருந்து வர வேண்டியது. கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எல்லாமே ரெண்டாவது வரைகளை வர வேண்டிய நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனங்கள் இவைகள். சரி, வெளிப்படுத்துதல் 1 5 வசனத்தில் இன்னொரு நாமத்தை நம்ம பார்க்கப்படும். வெளிப்படுத்துதல் 1:5, உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சிங்கிறது அவருக்குள்ள இன்னொரு பேர். உண்மையுள்ள சாட்சி அப்படின்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சாட்சியை கையெழுத்து போட்டுட்டு போய் சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார், அது உண்மையுள்ள சாட்சி. அவர் பேரே உண்மையுள்ள சாட்சி. 5 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1:5, ஒன்று 17 வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1:17, நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர் அவர் யாரு? உயிரோடு இருக்கிறவர்ங்கிற ஒரு பேர் இருக்கு 1:17. ரைட், உயிரோடு இருக்கிறவர்ங்கிற அவருக்கு ஒரு பேர் இருக்கு. எபிரேயர் 6:20 வசனத்தை எடுப்போம். எபிரேயர் 6:20, நித்திய பிரதான ஆசாரியர். நித்திய பிரதான ஆசாரியர் நம்ம பார்க்கணும். அவர் பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டில் அவர் வேலை என்னன்னா, இந்த ஆசாரியன் தேவாலயத்துக்குள்ள போனோம், அந்த ஆசாரியனுடைய மார்பகத்தில் கற்கள் இருக்கும். ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு அடையாளமாக இருக்கும். இவர் அந்த கற்களில் நெஞ்சில் வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக பிதாட்ட பரிந்து பேசுகிற வேலை செய்யணும். இது அவருடைய வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பிரதான ஆசிரியருடைய வேலையே மாறிப்போச்சு. அவங்க வேலை என்னென்னா இயேசுவை கொள்றதான் அவங்களுக்கு வேலை. அவங்க வேலை மாறிடுச்சு. இல்லை, ஒரு மனிதன் அவனுக்கு தன்னுடைய பொறுப்பு தெரியும், தெரிஞ்சு அந்த பொறுப்பை செய்யாமல் ஆப்போசிட்டான காரியத்தை செய்துட்டு இருந்தான். ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது எந்த இயேசு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மறித்து உயிர் தெழுந்த இயேசு உடைய ஊழியம் அவங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன வேலை செய்துக்கிட்டா இதை செய்துட்டுருக்கார். நித்திய பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினாலே அதை முற்றுமுடிய ரச்சி நமக்காக பிதாவினுடைய வலது பர்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது தான் பிரதான ஆசாரியர். சரி, அடுத்த இதுலேயே இன்னும் தலைப்புகள் இருக்குது, டைட்டில் நாளைக்கு மீதி தியானிப்போம். ஜெபிச்சு மட்டும் போனோம். மகா இரக்கமம் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. உடைய பிரதான கிருபையினாலே நாங்கள் யோவான் 10வது அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஐயா. இரண்டு முக்கியமான தலைப்புகள் இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள் டைட்டிலை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த பெரிய தலைப்புகள் டைட்டில் சொந்தக்காரர் எங்களுடைய மனவாளன், அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.